Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்கறோம்னா மத்திய மாநில 60 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயன் மத்திய அரசு அறிவிப்பு. வாங்க டீடைல்ஸா பார்க்கலாம். இந்தியாவில் ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு பணிக்காலத்திற்கு பிறகு உதவும் வகையில் மாதந்தோறும் பென்ஷன் தொகை வழங்கப்படுகிறது. இந்த தொகை அவர்களது வயது முதிர்ந்த காலத்தில் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பென்ஷன் வாங்கும் ஒவ்வொருவரும் தங்களது ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிப்பது ஆண்டுதோறும் உரிய ஓய்வூதிய அலுவலகத்திற்கு சென்று சமர்ப்பிக்க வேண்டும். இதனால் ஓய்வூதியம் பெறும் நபர் உயிரோடு இருப்பது உறுதி செய்யப்படுகிறது. நேரில் சென்று ஓய்வூதிய சான்றிதழ் பெறுவதில் அவர்கள் பெரும் சிக்கலை எதிர்கொள்கின்றனர். அதனால் அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு உதவும் வகையில் அஞ்சல் துறை மூலமாக ஓய்வூதியர்களின் வீடுகளுக்கே சென்று டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அஞ்சல்காரரிடம் உங்கள் ஆதார் எண், மொபைல் எண், ஓய்வூதிய அடையாள அட்டை எண், வங்கி கணக்கு விவரம் போன்றவைகளை சமர்ப்பித்து கைரேகையை பதிவு செய்து டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்கலாம். அதனைத் தொடர்ந்து தற்போதைய ஓய்வூதியதாரர்களுக்கு ஃபேஸ் ரிகக்னேஷன் என்ற புதிய தொழில்நுட்பத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது. இந்த தொழில்நுட்பமே ஓய்வூதியதாரர்கள் வாழ்ந்ததற்கான சான்றாக அமையும். இந்த தொழில்நுட்பம் மூலம் ஓய்வூதியம் பெறும் நபர்களின் முகத்தை கண்டறிய முடியும். மேலும் இதன் மூலமாக மத்திய மற்றும் மாநில துறைகளைச் சார்ந்த 60 லட்சம் பேர் பயன்பெறுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.